ஐவேளை அவருடைய பெயரை சொல்லி நான் அவர் தூதர் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்து அவருடைய பெயர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய பெயர் கேட்க கேட்க அவருடைய பெயர்ல செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இதை விட அவர் நேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முஸ்லிம் வேற எந்த ஒரு நபியுடைய பெயரும் ஒரு முஸ்லிம் இப்படி சொல்றது கிடையாது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும் குர்ஆன் வந்து தெளிவாக அவருடைய பண்புகளை பற்றி, அவரை பற்றி எப்படி நீங்க நேசிக்க வேண்டும் என்பதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஏன்னா குர்ஆன்ல வந்து 48வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத், வல்லதீன மாஹு, அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரை பின்பற்றி அவரை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், அஷிதாஹு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் காஃபிர்களான ஆட்களுக்கு கட்டுப்படாதவர்களாகவும், அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்ப முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில நமக்குண்டாக வேண்டிய பண்பு தான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. என்ன சொல்லு? காஃபிர்களான இறை நிராகரிப்பாளர்கள். யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல்